தெலங்கானாவில் தெலுங்கு தேசம் கட்சி புத்துயிர் பெறும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சு. தெலங்கானா பிரிவினைக்கு பிறகு அங்கு அக்கட்சி போட்டியிடாத நிலையில் தற்போது சந்திரபாபு நாயுடு பேச்சு. மக்களை சந்திக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பயமாக இருப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவிற்கு பயந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மகளிர் உதவித்தொகை வழங்குவதில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக அநீதி இழைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் மிக குறைந்த பயனாளிகளுக்கே உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. மாசுபட்ட மற்றும் கலங்களான நீர்நிலைகளில் குழந்தைகளை குளிக்க வைக்கக்கூடாது என தமிழ்நாடு சுகாதாரத்துறை எச்சரிக்கை. கேரளாவில் பரவி வரும் அமீபா நுண்ணுயிர் பரவல் காரணமாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான குட்கா முறைகேடு வழக்கின் விசாரணையை எம்பி எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்தது சிபிஐ நீதிமன்றம். வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 2 ஒத்திவைத்தும் நீதிமன்றம் உத்தரவு. குடிபாலா பகுதியில் உள்ள எஸ்பிஐ ஏடிஎம்ஐ உடைத்து 25 லட்சம் திருடிய முகமூடி கொள்ளையர்கள். முகமூடி கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தாய்லாந்து நாட்டிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வந்த 402 பச்சொந்திகள். பச்சொந்திகளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை. தொடர் முறைகேட்டால் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் யூடியூபருக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் 3 பேர் கைது. யூடியூபரை வழிமறித்து மிரட்டியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் பெரம்பூரை சேர்ந்த ஸ்ரீதர், கிஷோர், பார்த்திபன் ஆகியோர் கைது. சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணிக்காக குறைந்த பந்துகளில் அதிவேக சதம் அடித்த 3வது வீரர் என்ற பெருமையை பெற்றார் அபிஷேக் சர்மா. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவை தொடர்ந்து 3வது இடத்தில் உள்ளார் அபிஷேக் சர்மா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.